ட்ரைகோடெர்மா வெரிடி, சூடோமோனாஸ், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, அசோஸ்பைரிலம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆறு விதமான பயோ ஃபெர்டிலைசர். இதை தாண்டி பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், டபிள்யூடிசி, இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு காரணம் பணத்தட்டுப்பாடு, அப்படி இல்லைனா விருப்பம் இல்லை, பதில் எது வேணாலும் இருக்கட்டும். அதே மாதிரி என் கார்டனில் இருக்கக்கூடிய செடிகள் செழிப்பாக இருக்கணும், நிறைய ஈல்டு எடுக்கணும். அப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் உரம் தயாரிக்கணும். ஆமாங்க, நான் இந்த மாதிரி எந்த ஆரம்பத்தில் சொன்ன எந்த ஒரு பயோ ஃபெர்டிலைசரையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. லிக்விட் ஃபெர்டிலைசர்கள் சொல்கிற மாதிரி பஞ்சகாவியா இதெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனாலும் என் தோட்டத்தில் இருக்கிற செடிகள் செழிப்பாக இருக்குதுன்றத என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் நிறையவும் ஈல்டு எடுக்கிறேன். இதுக்கு நான் பயன்படுத்துகிற என்னோடய தோட்டத்தில் நான் உருவாக்குற இந்த உரம் தான் எப்படி நான் தயாரிக்கிறேன், எந்த அளவுக்கு இது சிரமம் இல்லாமல் இருக்குது இந்த பதிவை நம்ம இங்கே பார்க்கலாம். பார்வையாளர்களுக்கு வணக்கம், நான் ட்ரிபிள் பிளாகர்ஸ் லதா. இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணோம். 6 மாதமாக இந்த பேரலில் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்க பொருள்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த மாடியை பெருக்கும் போது கிடைக்கிற இந்த காஞ்ச இலைத்தழை, இந்த லீவ் ஸ்லிப்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்கோம், இலை சருகுகள்லாம். இதை தாண்டி நாங்கள் கிச்சனில் வந்து ஒரு கிச்சனில் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரல் கலெக்ட் பண்ணி அந்த சத்து தண்ணியை தான் இந்த செடிகளுக்கு ஊற்றுறன்றதை பல வீடியோக்களில் நாங்கள் காட்டியிருக்கோம். அந்த மாதிரி அந்த தண்ணியை ஊற்றுனதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜை இந்த ஒரு பேரலில் போட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணதை இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டுருவோம், நாங்கள் வடிகட்டிட்டு இதில் போட்டுருவோம். இது இங்கேயே வந்து இந்த சன்லைட்டில் நல்லா காயும், காஞ்சதுக்கப்புறம் அது ஒரு சருகு மாதிரி மாறிடும். அதையும் தூக்கி இதில் போடுவோம். அப்போது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இலை செடிகளெல்லாம் நாங்கள் ப்ரூனிங் பண்ணும்போது பச்சையாகவே இந்த மாதிரி இலைகள் கிடைக்கும், அந்த அதெல்லாம் கட் பண்ணி அதுவும் போடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா க்ரீன்ஸு, ப்ரௌன்ஸுன்றது இலை சருகு, ப்ரூனிங்கில் கிடைக்கக்கூடிய இந்த க்ரீன்ஸு, இதை தாண்டி கிச்சனில் கிடைக்கக்கூடிய என்னென்னலாம் நம்ம பொருள் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு பேரலில் தண்ணியோட கலெக்ட் ஆகும். அந்த தண்ணியை ஊற்றிட்டோடனே அதில் ஒரு வாரங்கிட்ட அழுகி மக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, கிச்சன் வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ், அதை நாங்கள் ஃபில்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் போடுவோம். இது காஞ்சதுக்கப்புறம் அதையும் தூக்கி இதில் போட்டுருவோம். ஸோ மக்குன பொருள், பச்சை செடிகள், அப்புறம் காஞ்ச இலைத்தழைகள், இதெல்லாம் இருக்கக்கூடியது தான் இது இந்த பேரலில். இதில் நாங்கள் மண் அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் போடாமல் இது மட்டுமே சேர்த்துக்கிட்டு வரோம். எப்போலேருந்து அப்படின்னா, இவ்வளோ பெரிய பேரல் தேவையா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து நாங்கள் இப்படி கலெக்ட் பண்ணும் போது 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதனுடைய ரிசல்ட் வீடியோ நாங்கள் அடுத்தது அப்லோட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இது ரிசல்ட் வீடியோ. இதை பார்க்குறதுல நாங்களுமே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக், இப்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலெக்ட் ஆனதை எடுத்து நாங்கள் போடுறது வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நான் இதையுமே கூட உள்ளே போடணும், ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஜலிச்சு எடுக்கிறதுனால இதை நாங்கள் போட மாட்டோம். இப்போது இந்த பேரலில் வந்து 3/4 அளவுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் எடுக்கிற கம்போஸ்டினுடைய அளவு வந்து இவ்வளோ தான் இருக்கும், அதாவது கால் தான். இப்போ வந்து 3/4 அப்படின்னா 3 பங்கு வந்து இந்த பேரலில் நிறைஞ்சிருக்கும் அந்த இந்த கழிவுகள் எல்லாம் சேர்ந்தது. உரமாக எங்களுக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்கிறது வந்து ஒரு கால் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மக்காத குப்பைகளும் உள்ளே இருக்கும். எங்களுக்கு தேவை இப்போதைக்கு 1/4 பங்கு இந்த ட்ரம்மில் வந்து ஒரு உரம் தேவை. அதுக்காக 6 மாதமும் முடிவடைஞ்சும் போச்சு. இப்போ இதில் வரக்கூடிய வேஸ்டேஜையும் திரும்பி நாங்கள் கலெக்ட் பண்ணக்கூடியதையும் திரும்பியும் இதில் ரீஃபில் பண்ணிட்டோம்னா அது எங்களுக்கு திரும்ப மக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், 6 மாதம் தேவைப்படாது. ஏன்னா இதில் ஏற்கனவே வந்து பாதி அளவுக்கு வந்து மகி கம்போஸ்டாக மாறி இருக்கிற ஒரு பொருள் கூட தான் நம்ம இந்த மக்காத கழிவுகளை போட போகிறோம். அதனால் அடுத்து எங்களுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகும்போது, இப்போ தேவைப்பட்ட இந்த 6 மாதம் தேவைப்படாது, அடுத்து நாங்கள் கம்போஸ்ட் பண்ணோம்னா 3 மாதத்துலேயே எங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மண் ஜலிக்கிற ஜலடையில் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா அதை காய வச்சுட்டு இப்படி, ஏன்னா மண்ணே உள்ளே போடாமல் கம்போஸ்ட் பண்ணுற ஒரு கம்போஸ்ட் மெத்தடில் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் இது எப்படி கம்போஸ்ட் ஆகுதுன்றதுக்கு ஒரு சின்ன இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 2-3 வாட்டி திறந்துட்டதுனால உங்களுக்கு காட்டல, இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஈரமாக இருக்குது, ஈரமாக இருக்கும். அப்படி எடுக்கும் போதே தண்ணி கொட்டும், அப்படி கொட்டுற அந்த தண்ணி தான் இது உள்ளே வந்து அந்த உள்ளே போட்டிருக்க கழிவுகளை வந்து மக்க செய்யறதுக்கு தேவையான தண்ணியாக மாறிடுது. ஏன்னா அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த சன்லைட்டோடைய அந்த ஹீட்லேயும் மழை பெய்யும் போது எல்லாத்துலேயுமே இது இப்படி தான் இருக்குது, உள்ளே மண்ணே இல்லாத இது வந்து கம்போஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம போட போட கம்போஸ்டிங் அந்த ப்ராசஸ் நடந்து ஃபுல்லாக போட்டாலும் அது பாதி தான் இருக்கும், அடுத்த தடவை வந்து திறக்கும்
வரும்போது. ஏன்னா நம்ம போடுறது வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த பேரலை திறக்கிறோம். ஏன்னா இங்கே கலெக்ட் ஆகிருக்கிறத தூக்கி போடுறதுக்காக. இப்படி நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, ஒரு குப்பையை பெருக்கி டஸ்ட்பினில் போட்டுடுறோம், அந்த வெளியில் வந்து கவர்மெண்ட் ஆளுங்க வந்து அதை எடுத்துன்னு போகிறாங்க. இதே ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. நான் வந்து இதை க்ளீன் பண்ணி அது உள்ளே போட்டுடுறேன். ஒரு 6 மாதம் வரைக்கும் அதில் நான் எதுவுமே செய்யறதில்ல, மண் போடுறதில்ல, அதுக்கப்புறமா வந்து அதை கலக்கி விடுறதில்ல, தண்ணி ஊற்றுறதில்ல. அதில் இது வெயிலையும் மழையிலையும் அந்த ஹீட்லேயே இது ப்ராசஸ் ஆகிடுது, அவ்வளோதான். அந்த ஃபுல்லாக போட்டாலுமே அது கம்போஸ்டிங் அந்த ப்ராசஸ் நடக்கும் போது பாதி அளவாகிடுது. திருப்பவும் அடுத்த வாரம் நான் வந்து போடும்போது அது இறங்கி எனக்கு வழிவிடுது. இதே மாதிரி 6 மாதம் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கறதில்ல. 6 மாதத்துக்கு அப்புறமா நான் இப்போ திறந்து அதை எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் கீழே போட்ட கழிவுகள் எல்லாம் ரொம்ப மக்கி தூளாக இப்போ நீங்கள் பார்க்குற கம்போஸ்டாக எனக்கு கிடச்சிடுது. நான் செய்கிற ஒரே வேலை என்னென்னா 6 மாதத்துக்கு அப்புறம் இதை ஜலிச்சு எடுக்கிறேன் இல்லையா, இது மட்டும்தான். இதில் மண்ணும் இல்லாத அதனால பியூராக இது இந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்குது இந்த கம்போஸ்டில். இப்போ அந்த ஜல்லடை நம்ம பார்த்தீங்க இல்லைங்களா, அதை ஜலிக்கிறதுக்கு முன்னாடி இது மண் இறங்காது, அதனால் வந்து நான் காய வச்சுக்கிறேன். அப்படி காய வைக்கும் போது ஃபுல் சன்லைட்டில் காய வச்சா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அழிஞ்சிடலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு சாயந்தரமாக ஒரு 4-5 மணிக்கு வந்து இதை பரத்தி விட்ருக்கேன். ஒரு மணி நேரத்தில் இது கொஞ்சம் காஞ்ச மாதிரி காற்று ஓடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈரமாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு ஒரு புட்டு மாவு பதத்தில் இது இருக்குது. இதை என்ன பண்ணுவோம், நைட்டு இப்போ மழை காலம் இல்லாமல் இருந்தால் நான் அப்படியே விட்டுட்டு போவேன். ஆனால் நைட்டில் மழை வந்துடும்ன்றதுனால ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு 6 மணி இருட்டாகும் போது நான் இந்த பவல்லையோ ஏதோ ஒன்றுத்தில் திரும்ப ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டு நாளைக்கு வந்து இதே மாதிரி ஈவினிங் டைம்லேயோ இல்லை எந்த இடத்துல நிழலாக இருக்கோ அந்த மாதிரி காய வச்சு ஜலிக்கும் போது அந்த ஜலடையில் ஈஸியாக இறங்கும். அந்த மாதிரி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டினியூவாக இது கிடைக்கிறதுக்காக 2 பேரல் கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு பேரல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இன்னொரு பேரல் கலெக்ட் பண்ணியிருப்போம். இட வசதி கிடையாது, ஒன்று தான் வைக்கணும் அப்படின்னாலும் இப்போ நான் செய்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இதில் நம்ம வந்து எங்கெங்கே நம்ம குச்சி விட்டு கலக்கிறோம், இல்லை தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணுறோம், இல்லை துர்நாற்றம் வர்றதுக்கு எதுவுமே இப்போ இங்கே வேலை கிடையாது. 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து ஜலிக்கிற அந்த ஒரு வேலையை தவிர. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கம்போஸ்டிங் பண்ணுறேன்னு கூட நான் சொல்ல முடியாத அளவுக்கு அது எனக்கு எந்த வேலை ரிஸ்க்கும் கிடையாது. இந்த மாதிரி காய வச்சதை இந்த மண் ஜலிக்கிற ஜலடையால் நல்லா ஜலித்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்கானிக்காக, அதாவது இலைத்தழைகள் கிச்சன் காய்கறி கழிவுகள் இதிலேருந்து கிடச்ச கம்போஸ்ட் இது தான் பியூராக இருக்குது. இதில் மண் கலக்காமல் நாங்கள் அப்படியே பண்ணதுனால இதை நாங்கள் அளவு வந்து எந்த அளவுக்கு போடணுன்னா இந்த சின்ன தொட்டிக்குன்னா ஒரு இந்த அளவுக்கு. ஏன்னா இதில் வந்து வெறும் மண் கலக்காமல் ஆர்கானிக்கு மேட்டர்ஸோட கம்போஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி தொட்டிக்கு நல்லா ஒரு கைப்பிடியும். அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கும் கொடுத்தாவே போதும். ஏன்னா இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இது, அதனால் இவ்வளோ பொறுத்து கொடுத்தா போதும். இப்போ நாங்கள் இந்த ஜல்லடை ஜலிச்சு எடுத்ததில் ஃபில்டர் ஆனது வந்து இங்கே வச்சுருக்கோம். இதை திரும்பவுமே இந்த கம்போஸ்ட் பின்னில் போட்டுட்டு நாங்கள் திரும்ப இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா அதிகபட்சம் இது ஃபுல்லாக சேர்கிறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். அது மாதிரி 6 மாதம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு இது கிடைக்கும். ஆனால் இது எங்களுக்கு மினிமம் 2 மாதத்துக்குள்ளேயே இது தீந்துடும் எங்களுக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ஆடு மாடு மண்புழு உரம் டீ தூள் முட்டை இது எல்லாத்தையும் போட்டு இன்னொரு ஒரு பேரல் வீடியோ கொடுத்துருக்கோம், பார்க்க விரும்புகிறாங்க அதை கூட பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு இது கம்பல்சரி ஃபுல்லாக வராது அப்படின்றதுக்காக இதை தயார் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடிஷ்னலாக இப்போ தீரும்போது அதையும் மாற்றி மாற்றி நாங்கள் யூஸ் பண்ணி இதை மட்டுமே எங்களுக்கு உரமாக நாங்கள் எங்களுடைய தோட்டத்துக்கு பயன்படுத்தின்னு வரோம். இதை தாண்டி தனியாக நாங்கள் என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நாங்கள் தனி வீடியோவாகவே கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு. இந்த நாங்கள் கம்போஸ்ட் உருவாக்குறதுல வந்து எதையுமே அப்படியே போட்டு அது தண்ணி அழுகி வர அளவுக்கு எதுவுமே இல்லாமல் எல்லாமே இந்த மாதிரி போட்டு அது நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து உள்ளே போடுறதுனால எந்த புழு பூச்சி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா எதாக இருந்தாலும் தண்ணியெல்லாம் இருந்து இந்த வெயிலில் காஞ்சி இந்த மாதிரி காஞ்ச ட்ரையாக தான் கிடைக்கும். அதை மட்டுமே நாங்கள் தூக்கி உள்ளே போடுறதும் இந்த லிட்டை போட்டவொடனே அதுலேருந்து வடியக்கூடிய அந்த வேப்பர் வாட்டர் வந்து உள்ளே போய் திரும்ப திரும்ப கம்போஸ்ட் ஆகிறது போது இந்த ப்ரூனிங் பண்ணுற இந்த கிரீனு இதெல்லாம் மட்டுமே தான் இதில் இருக்குமே தவிர அதனாலே எங்களுக்கு இந்த மண் இந்த நாத்தம் இந்த புழு இது மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் வந்து இப்படி இந்த டெக்ஸ்சரில் கையில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கடையில் வாங்குற மாதிரியே கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு இதை நாங்கள் ரொம்பவே ட்ரையாக அந்த மாதிரிலாம் காய வைக்கல, ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்கணும்னு எடுத்துமே இது இவ்வளோ நல்லாயிருக்கு. இதுதான் நம்ம
பியூராக கம்போஸ்ட் தயார் பண்ணுறது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஸ்மெல் இருக்காது, நெக்ஸ்ட்டு எந்த புழுவும் இந்த கம்போஸ்டிங்கில் இருக்காது, அவ்வளோதான். ஆனால் அது வந்து உருவாகிறதுக்கு 6 மாதம் எங்களுக்கு ஆகுது, அது மட்டும்தான். ஏன்னா இதில் நம்ம மண் கலக்கலை இல்லைங்களா, அதனால். இப்போ வந்து இந்த காய்கறி கழுவில் ஏன் நீங்கள் இதெல்லாம் இங்கே எடுத்துன்னு வந்து தண்ணியில் போட்டு இதை காஞ்சி ஏன் இவ்வளோ ப்ராசஸ் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா அந்த காய்கறி கழிவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளே போடும்போது ஒரு சாதாரண ஒரு மீன் கழிவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு ஒரு தனியாக புழுக்களோ உருவாகுது, புழுக்கள் இல்லை அப்படின்னாலுமே ஒரு ஹீட் உருவாகி அது செடியை பாதிக்குமோ அப்படின்றதுனாலையும் எனக்கு இந்த தண்ணி வந்து தேவைப்படுது, இந்த சத்து தண்ணி தேவைப்படுது. அப்போது இதுக்காக நான் இன்னும் வேறு வேறு உரங்கள் வாங்கி லிக்விட்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, சீவீட் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எதையுமே யூஸ் பண்ணல. அப்போ எனக்கு லிக்விடாக ஒரு ஃபெர்டிலைசர் வேணும்னு போது நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் செய்யணும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த கிச்சன்லேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவு நம்ம என்னென்னலாம் கிடைக்குதோ அது அரிசி கழுவுன தண்ணி அப்புறம் நம்ம மாவரைப்போம் அந்த தண்ணி எல்லாமே ஒன்றுத்த கலெக்ட் பண்ணுறேன். அப்படி கலெக்ட் பண்ணும்போது அதுலேயே அந்த இது ஃபுல்லாகவே ஊறி போயிடுது. ஊறி போனதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து டைலூட் பண்ணி நான் ஊற்றிடுறேன். அப்போ அந்த ஃபில்டர் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அது வேஸ்ட்டு. ஸோ அதை இதில் போட்டவுடனே சன்லைட்டில் நல்லா ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆனவுடனே இங்கே பெருக்கிற குப்பை எல்லாம் ஒன்றா வருது, அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இதில் போடும்போது திரும்ப இது கார்டனுக்கே திரும்ப வந்து விழுந்துது. அதாவது மண்ணுலேருந்து கிடைச்ச காய்கறி திரும்ப மண்ணுக்கே கொடுக்குறோம், இதுதான் கான்செப்ட். ஸோ எனக்கு இது வந்து நல்ல யூஸாக இருக்குது. ஏன்னா நான் தனியாக லிக்விட் ஃபெர்டிலைசர்னு பஞ்சகாவியா அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம் சீவீட் ஃபெர்டிலைசர் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம காசு கொடுத்தா நிறைய ஆர்கானிக்காகவே நிறைய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கிடைக்குது. ஆனால் எனக்கு அதை வாங்க நான் அதை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அதுக்கு நான் காசு செலவு பண்ணாமல் வெறும் நம்ம கிச்சன்லேருந்து கிடைக்கக்கூடிய கழிவு நீர்களை வச்சே இந்த கீரை கழுவுறது இந்த மாதிரி அந்த தண்ணியை வச்சே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த சத்து தண்ணி எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுனால தான் நம்ம சமைக்கிற எல்லா காய்கறிகள் கழிவுகளையுமே அதில் போட்டு வச்சிடறேன். ஸோ அது ஒரு 10 நாள் ஊறும்போது அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அப்படியே ஊற வச்சிரும். அப்போ அந்த 10 நாளில் அது நல்லாவே அதில் எசன்ஸ் இறங்கியிருக்கு. இதனால் என் கார்டனில் இருக்கிற எதுக்குமே இந்த பஞ்சகவியாக இந்த மாதிரிலாம் அடிக்கலைன்றது அடிக்காமல் செலவு பண்ணாமல் நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் இதை நேரடியாக புதைக்காமல் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு மாற்றி நான் பண்ணுறேன். இதுதான் இது உண்மையான ரீசன். யாராவது புதுசாக கார்டனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அதுக்கு நிறைய பொருள் செலவாகும் நிறைய உரங்கிறோம் அதெல்லாம் வெளியில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணத்தெல்லாம் நீங்கள் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஈஸியாக அதுக்கு நிறைய மெனக்கெடல் செலவு பண்ணாமல் இந்த கம்போஸ்டிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தாராளமாக என்ன மாதிரி நீங்களும் ஒரு செழிப்பான ஒரு கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேங்க. நான் ஏன்னா அப்படி தான் பண்ணுறேன். இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாமலே என்னால் இவ்வளோ விளைச்சல் எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ ஒரு எக்கனாமிக்கல் கண்டிஷன் நல்லா வரும்போது நம்ம இதெல்லாம் செலவு பண்ணிக்கலாம் நினைக்கிற பட்சத்தில் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட எந்த பொருள் வசதியும் இல்லை ஆனால் நம்ம இப்படி ராவாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் பண்ண முடியும். அந்த ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடியதாக இந்த வீடியோ இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தணும்.